இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஒரு புதிய வாரத்தை நாம் துவங்குகிறோம் ஆகஸ்ட் மாதத்தில். டுடே இஸ் 8 August 2022 அண்ட் மண்டே. கர்த்தர் நல்லவர். நிச்சயமாக இந்த நாள் முழுவதும் உங்களோடு இருந்து, இந்த வாரம் முழுவதும் உங்களோடு இருந்து, உங்கள் போக்கில் வாரத்திலும் அவர் நன்மை செய்வார். அவருடைய கரம் உங்களோடு உங்கள் குடும்பத்தோடு இருக்கும், சரிங்களா? ஓகே, நான் வசனத்தை பார்க்க போகிறோம். 1 Peter 1:13, 1 Peter 1:13 முதல் பகுதி, த ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த வேர்ஸ் 13, ஃபர்ஸ்ட் பார்ட். Therefore, preparing your minds for action and being a sober-minded. ஆகையால் நீங்கள் உங்கள் மனதில் அவரை கட்டி கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள். தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள். பவுலோடைய நிருபத்தில் அடிக்கடி பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை, தெளிந்த புத்தி உள்ளவங்களாயிருங்க. காரணம், தெளிவு இல்லாவி போமானால் பல சந்தேகங்கள் வந்துடும். ஏன்னா அவர் முன்பு இயேசு கூட இருந்தப்போ அப்படி தானே இருந்தார். அவர் தெளிந்து புத்தி இல்லாததுனால என்ன செஞ்சார், இயேசு அவர் மறுதளித்தார். அவருடைய அனுபவம் அவருக்கு எப்பொழுதும் அவர் முன் நிற்கிறது, நான் இயேசுவை மறுதளித்தேன், காரணம் எனக்கு தெளிவு இல்லை. தெளிவு இருந்திருந்தால் நான் அவரை மறுதளித்திருக்க மாட்டேன். இப்போ எனக்கு தெரியும், எனக்கு தெளிவு இருக்குது, ஆவியானவர் எனக்கு உதவி செய்கிறார். ஆகவே நான் தெளிந்த புத்தி உள்ளவனாக இருக்கிறேன், நீங்களும் தெளிந்த புத்தி உள்ளவங்களாக இருங்க. தெளிவாக இருக்கணும் விசுவாசத்தில். அருமையானவர்களே, ஒரு தெளிவு வந்தால் தான் நீங்கள் என்ன செய்ய முடியும், நல்ல ஒரு ஓட்டத்தை ஓட முடியும். ஒரு தெளிவு இல்லாமல், சந்தேகத்தோடு, வசனத்தை அறியாமல் நாம் வாழ்வோமானால் நிச்சயமாக நாம் வெற்றியோடு ஓட முடியாது. சந்தேகங்களோடு ஓடும் பொழுது அநேகரை காயப்படுத்தி விடுவோம். இன்றைக்கி நிறைய பேர் அதான் செய்கிறாங்க. தெளிவு இல்லாதனால நிறைய பேரை காயப்படுத்தி விடுகிறார்கள், நிறைய உறவுகள் பாதிக்கப்படுகிறது. சரி, இங்கே பவுல் பேதுரு சொல்கிறார், ஆகையால் நீங்கள் உங்கள் மனதிலே அவரை கட்டி கொண்டு தெளிந்த புத்தி உள்ளதாக இருங்கள். அவரை உங்கள் மனதிலே கட்டி கொள்ளுங்கள். அவர் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். ஆமாம் தானே? அவர் நாமத்திலே, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே ஞானஸ்நானம் எடுக்கிறார்கள், அவரை தரித்து கொள்ளுகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. Those who are baptized in Jesus' name, they wear Christ. Wear means அணிந்து கொள்ளுது. அப்படியே நம்ம கூட இருக்கிறார், அவர் நம்ம விட்டு போக மாட்டார். அப்போ பேதுரு சொல்கிறார், அவரை கட்டி கொள்ளுங்கள், உங்களோடு இருப்பார். அவர் உங்களோடு இருக்கிறவர், அவர் நம்மோடு இருப்பார்னா நமக்கு ஒரு பெரிய தெளிவு வரும். அருமையான சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை நீங்கள் விசுவாச ஓட்டம் எப்படி இருக்கிறது பாருங்களேன். போராட்டம் நிறைந்த இந்த உலகத்திலே பலவிதமான வைரஸ், அதனால் இன்றைக்கி மனிதனுடைய வாழ்க்கையின் நிலையே மாறிவிட்டது. மாறிவிட்ட சூழ்நிலையில் ஆண்டவர் சொல்கிறார், வசனம் சொல்லுகிறது, தெளிந்த புத்தி உள்ளவங்களாக இருங்க. இன்றைக்கு விசுவாசத்தில் நல்லா முதிர்ந்தவங்களாக இருப்பாங்க, ஆனால் ஒரு தெளிவு இருக்காது. ஆண்டவருடைய வருகை குறித்தான தெளிவு, ஆண்டவருடைய இரண்டாம் வருகை குறித்தான தெளிவு, பரலோகத்தை குறித்து தெளிவு, ரட்சிப்பை குறித்து தெளிவு, பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம், அதை குறித்தான தெளிவு இல்லாததுனால பலவிதமான போராட்டங்கள் வந்துவிடும். இன்றைக்கி தெளிவு இல்லாததுனால தான் சபை விட்டு சபை மாறுகிறார்கள். ஆமாம், எல்லா இடத்துலையும் அதே கடவுள் தாங்க, அதே ஆண்டவர் இயேசு தாங்க. ஏம்மா போகிறாங்கன்னா அவன் நினைக்கிறாங்க அங்கே பெஸ்ட்டாக இருக்கும், இங்கே பெஸ்ட்டாக இருக்குன்னு. இல்லை, தெளிவு இருந்துட்டா நீ இருக்கும் இடத்திலே கர்த்தர் உன்னோடு இடைப்படுவார், நீ வாழுகின்ற இடத்திலே, நீ ஆராதிக்கின்ற இடத்திலே உன்னோடு இடைப்படுவார், உன்னோடு பேசுவார், உன்னை நடத்துவார், உன்னை மேன்மையாக வைப்பார். வசனத்திலே உனக்கு தெளிவு வேறும். ஆகவே கர்த்தருக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, விசுவாசத்திலே ஒரு தெளிவாக இருந்து ஆண்டவரை நீ கட்டி கொள்வாயானால், உன்னோடு வைத்து கொள்வாய், அல்லது உன்னோடு இணைந்து கொள்வாயானால், நிச்சயமாக ஒரு மகிமையான வாழ்க்கை உன்னிடத்திலிருந்து வெளிப்படும். ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக ஸ்தோத்திரம். பேதுரு மூலம் நீ தொடர்ந்து எங்களோடு பேசி வருகிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கும் இருந்தால் ஒழிய ஆண்டவரே, உம்முடைய பிரியமான பிள்ளைகளாக நாங்கள் வாழ முடியாது. ஆகவே ஆவியானவரே, ஒரு தெளிவை உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுங்க. வசனத்திலே ஒரு தெளிவு, உம்முடைய அன்பிலே ஒரு தெளிவு, உம்முடைய ரட்சிப்பிலே ஒரு தெளிவை தந்து உமக்கு மகிமையாய் வாழ உதவி செய்யுங்க. அவங்க ஜெபங்களை கேளுங்க, நாமத்தை மகிமைப்படுத்துங்கள்.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். நமது ஆண்டவராகிய இயேசுவினுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். டியர் பிரதர் சிஸ்டர், ஹவ் அபவுட் யூ? தெளிந்த புத்தி உள்ளவங்களாக இருக்கீங்களா? டேக் கேர் அண்ட் காட் பிளெஸ்.